ஒரு அனாதை பையன், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ரோட்டோரமா இருக்கிற பானிபூரி கடைகள்ல போய் டெய்லியும் சாப்பிடுறக்கு இதே பொழப்பா போச்சு உனக்கு, சீப்போ அனாதை பையல அப்படின்னு துரத்தி விடுவாங்க. ஒரு நாள் என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி ஒரு பானிபூரி கடைக்காரர்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி வாங்கி அந்த பானிபூரியை சாப்பிட்டு, அப்புறமா அந்த பானிபூரி கடைக்காரருக்கு பாலு கிட்ட காசு கேட்டாரு. காசு இல்லைன்னு சொன்னான். எனக்கு முதலே தெரியும் இப்படிதான் பண்ணுவேன்னு. சரி இன்னும் இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடுத்துட்டு சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இந்த காசை கழிச்சுட்டு போ அப்படின்னாரு. இதையே தொழிலா பண்ணிட்டா பாலு, அவனோட வாழ்க்கை தரமும் உயர்ந்துருச்சு. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு படி மேல ஏறணும்னா நம்ம கடுமையான முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு அப்புறம் தான் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அப்புறமா அதுல வர்ற கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்ற மனப்பக்குவத்தை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். கடும் முயற்சியில கஷ்டமும் சேர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியல. பேரண்ட்ஸ் வந்து அதை புரிய வைக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.